எக்ஸாம்பிள் சம் 1.16 பார்க்கலாம். ஸோ என்னன்னா விசைக்கான பரிமாண பகுப்பாய் முறையை சமம் படைப்பிருக்கு அப்படின்றதா. அப்படின்னு ஈக்குவேஷன் ஃபார் த ஃபோர்ஸ், ஓகே, யூஸிங் என்னது டைமென்ஷனல் மெத்தட். டைமென்ஷனல் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. சம்மளே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல் அண்ட் வெனாசிட்டிக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல் அண்ட் ரேடியஸுக்கு டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம்பிள் சம்மளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ என்னது ஃபோர்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் டைரக்ட் ப்ரொபோஷனல் டு மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் வெனாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு எம் பவர் ஏ, பி வி பவர் பி, ஆர் பவர் சி அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவல் டு போட்டால் நிச்சயம் என்னது கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ கே அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டான். இங்கே கேவோட வேல்யூஸ் வந்து அவன் எடுத்தோடனே கொடுத்துட்டாங்க 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ கேவோட ஆன்சர் என்னது 1 அப்படிங்கிற எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. லாஸ்ட் சம் எப்படி பார்த்தோமோ அதே மெத்தட் தான். சப்ஸ்டிட்யூட் தி டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த ஒரு பெரிய டேபிளேஷன் இருக்கும், அந்த டேபிளேஷன் டைமென்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கும் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதை வச்சு அப்படியே பாருங்கள். அப்போ எஃப்டைய டைமென்ஷன் என்னது MLT^-2 அப்படிங்கிறது ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. MLT^-2 கே கான்ஸ்டன்ட்டு அதோட நம்பர்ஸ் 1 சொல்லிட்டேன். அடுத்து எம் அப்படின்னா மாஸ். ஸோ மாஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் அப்படின்னு போடுவோம். வீனது வெனாசிட்டி திசைவேகம், ஓகே, அதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது இப்போ LT^-1 அப்படின்னு போடுவாங்க. ஆர்னு மீனிங் ரேடியஸு, ஆர்எம் ரேடியஸ்ங்கிறது என்னது இண்டிகேட் பண்ணுவோம், லென்த்து தான் இண்டிகேட் பண்ணோம். அப்போ L^C அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இது வந்து எஃப்டைய டைமென்ஷனல் ஃபார்முலா, இது எம்முடைய டைமென்ஷனல் ஃபார்முலா, வெனாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா, ரேடியஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, இந்த டைம் அப்படி இருக்குதுங்க. எம் ஒரே இது மட்டும் இங்கே மட்டும்தான் எம் இருக்குது, அதனால் இங்கே மட்டும் எம் போட்டாச்சு. இங்கே எல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ B+C வரும். அப்போ LB+C இருக்குது. டைம் இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ என்னது -B, ஏன்னா இங்கே -B என்ன ஆகிடும், -B அப்படின்னு வரும். ஸோ ஈக்குவேஷன் எடுத்தாச்சா, இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ண மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எம் இங்கே ஏகம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே கிடையாது, அதனால் MA போட்டாச்சு. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது, அதாவது பி டேமையும் இருக்குது, சி டேமையும் இருக்குது. அப்போ LB+C அப்படின்னு போட்டுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி டேம் தான் இருக்குது. என்ன எப்படி இருக்குது, பவர் -1 இருக்குது. அப்போ -1 என்னது -B வந்துருச்சு. இப்போ பவர்ஸ் ஈக்குவல் பண்ணிக்கலாமா, இங்கே ஏக்கு பவர் இங்கே இங்கே என்ன இருக்குது, எதுவுமே இங்கே என்ன மீனிங் 1 இருக்குது, அதை மீனிங்க நமக்கு. அப்போது A=1 முடிஞ்சுதா. அடுத்தது B=C 1, ஏன்னா எங்கள் பவர் எதுவுமே கிடையாது, என்ன இருக்கிற மீனிங் 1 இருக்கிற மீனிங். அப்போ B+C=1. -B=2 இருக்கா, -B=-2. அப்போ -2 என்னது ப்ளஸ் ஆகிடும். அப்போ B=2 வரும். இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2+C=1. அப்போ சி வேணும்னா +2 அந்த சைடு போச்சுன்னா -2. அப்போ 1-2 அப்படின்னு வரும். அப்போ C=1 -1. அப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, 1 கண்டுபிடிச்சிட்டோம். B=2 கண்டுபிடிச்சாச்சு. சி வந்துடுது -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் கொண்டு போய் எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. அப்போ F=2 கே தான் நம்பர் வந்து கேக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை விட்டுடுங்க. M^A என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ M^1, ஓகே. V^B என்ன கண்டுபிடிச்சோம், 2 கண்டுபிடிச்ச. ஸோ V² அப்படின்னு போடுங்க, ரைட்டா. R^C என்ன கண்டுபிடிச்சோம், -2 போட்டு, சாரி -1 கண்டுபிடிச்சோம். அப்போ R^-1 அப்படின்னு போடுங்க. இப்போ இந்த -1 கீழே கொண்டாந்து, அதாவது V^-1 இருக்குது, அதை பை போட்டு நம்ம என்ன நினைக்கலாம், ஆர்னு போட்டுக்கலாமா. அப்போ F=MV²/R அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது சென்ட்ரல் ஃபீட்டர் ஃபார்மான்னு சொல்லுவாங்க. மைய நோக்கு விசைக்கான சமன்பாடு, விசைக்கான சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சென்ட்ரல் ஃபீட்டர் ஃபோர்ஸ் ஆன ஃபார்முலாவை கொண்டாந்து டிஃபைன் பண்ணிட்டோம். எந்த மெத்தடை பேஸ் பண்ணின்னு கேட்டிங்கன்னா பகுப்பாய்வு, அதாவது டைமென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஈக்குவேஷன் கொண்டாந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் சம் 1.16 1.15 ஒரே மாதிரி சம், சேம் மெத்தட் தான் பார்த்துக்கோங்க. தென் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரே ஒரு டாபிக், லிமிட்டேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனலைஸ், அதாவது பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் அப்படின்னு சொல்லி கொஷன் இருக்கும். அது லாஸ்ட் கிளாஸில் நடத்திட்டால் ஒரு முக்கியமான கொஷன், திரும்ப திரும்ப கேட்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கொஷனையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சம்மும் ப்ளஸ் என்னது நமக்கு அந்த டைமென்ஷன் அனலைஸோட லிமிட்டேஷன், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள், இந்த ரெண்டு மூணு கொஷன் நல்லா படிச்சுக்கோங்க.